அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு, வைகாசி மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள் மிக சாதகமாக அமைந்திருக்கிறது, குறிப்பாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை என்பது வைகாசி மாதம் முழுவதுமே மிக சிறப்பாக அமைந்திருப்பதால் எந்தெந்த விஷயங்களில் எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க இருக்கிறது, மேலும் ராகு மற்றும் கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, சனி பகவானின் நிலை காரணமாக என்ன மாற்றம் ஏற்பட இருக்கிறது, குறிப்பாக இந்த வைகாசி மாதம் முழுவதுமே கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், அரசியல், கலைத்துறை, வியாபாரம், மாணவ மாணவியர், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் அதாவது மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை எந்தெந்த விஷயங்களில் மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கிறது, குறிப்பாக குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி அமைந்திருக்கு என்று பார்த்தால், பொதுவாக கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் அருமையான மன திருப்தியான சம்பவங்கள் பல நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவானும் தனாதிபதியான சுக்கிரனும் தனித்தனியாக ஒவ்வொரு நன்மைகளையும் தர தொடங்குறாங்க. இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே இருவருடைய அருள் என்பது அதிகமாக கிடைத்திருக்குங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது சுப பார்வையும் மிக அதிகமாக கிடைப்பதால் குடும்ப சூழ்நிலைகள்ல மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும், இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நல்லதொரு முன்னேற்றமும் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த மாதம் தொடங்கிய முதல் 4 நாட்கள்லேயே கடுமையான பிரச்சனைகளிலிருந்து எளிதாக வெளிவருவீங்க. நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனை மிக கடினமாக என உணர்ந்து இருக்கிறவங்களுக்கு இப்ப அந்த பிரச்சனையிலிருந்து சாதுரியமாக வெளிவர போறீங்க. இதுல யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுங்க. உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த மாதம் பிறந்ததிலிருந்தே அதிர்ஷ்டமான காலம் என்ற சொல்லலாங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் பல கிடைக்க போகுது, குறிப்பாக குடும்ப வழியில இடையூறாக இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நிறைவு பெற போகுது, அத்தனை பிரச்சனைகளுமே குறைந்து ஒரு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி இருக்குங்க. அதே சமயம் அவ்வப்போது உஷ்ணத்தின் காரணமாக சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொல்லையாக இருந்த பல விஷயங்கள்ல மாற்றம் ஏற்பட போகுதுங்க. இந்த மாதத்துல கூடுதலாக உங்களுக்கு பதவி பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அவற்றை பொருட்படுத்தி கொள்ள வேண்டாம். அவற்றை பொருட்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்தீங்கன்னா உத்தியோகத்துல நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றத்தையும் பெறலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. வேலை இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை என்பது இந்த மாதத்துல கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. எனவே வேலை இல்லாமல் தேடக்கூடியவங்க உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க. ஏற்கனவே சென்ற இடம் என்றாலும் திரும்பவும் முயற்சி செய்யுங்க. அப்படி செய்யும் போது அந்த வேலை வாய்ப்பானது கிடைக்க போகுது அப்படிங்கறத கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாங்க. இனி அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாது. தொழிலும் வியாபாரத்திலும் சில நஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருந்தால் அவற்றிலிருந்து இப்ப விடுபடலாங்க. நல்ல முன்னேற்ற லாபமும் கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி ரீதியாக இருந்து வந்த பல இன்னல்கள் பிரச்சனைகள் இப்ப குறையுதுங்க. இனி உற்பத்தியில எந்த விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இயலாது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருதுங்க. மேலும் குடும்ப ரீதியாகவும் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு அதிகமாக இருக்கிறது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிக பிரகாசமான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும், அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டமும் இப்ப நிரம்பியிருக்கு என்றே சொல்லலாம். இதுவரைக்கும் தடையாகவும் தள்ளி போயிருந்த வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வரப்போகுது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி இருக்குங்க. எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது கலைத்துறையில மிகப்பெரிய சாதனையை பண்ணலாம். அரசியல் துறையினரை பொறுத்த
வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய செயல் சின்னதாக இருந்தாலும் கூட அதுல அதிக நட்பெயரும் உங்களுடைய மதிப்பும் உயரப்போகுது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருப்பதால் மக்கள் நலம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் முன்னெடுத்து செய்யுங்க. அப்படி முன்னெடுத்து செய்யும் போது எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகமும் இருக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. உயர்கல்வி ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அத்தனையும் உங்களை தேடி வருகிறது என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. குறிப்பாக இலவசமாகவே கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அது மட்டுமல்லாது இந்த மாதத்துல எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் எளிய முறையில வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைந்திருக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாக புதிய சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய நிலை இருக்குங்க. ஆனால் அவை பெரிய அளவிற்கான பிரச்சனையாக இருக்காது, சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்கும், உங்களால் சமாளிக்கக்கூடியவையாக தான் இருக்கும். இதை தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திடீரென சுப நிகழ்ச்சிகள் உறுதி செய்யப்பட்டு குறிப்பாக இந்த மாதத்தில் 6, 16, 25 தேதிக்குள் அந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் சிரமங்களை சந்தித்தாலும் பல விஷயங்கள்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிரம்பி இருக்குங்க. குறிப்பாக இந்த மாதத்துல புதன் மற்றும் திங்கட்கிழமைகள்ல எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பொன் பொருள் சேர்க்கை வீடு வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்குங்க. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்படி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பல விஷயங்கள்ல நன்மைகளும் யோகங்களும் இருந்தாலும் சில விஷயங்கள்ல காரிய தடைகளும் சிறிது தாமதமும் ஏற்படலாங்க. அப்படி ஏற்படும் போது அவற்றை பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம். குறிப்பாக உடல்நிலையில சற்று அசதி என்பது அதிகமாக இருக்கும். ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி போன்ற தலைவலி சார்ந்த பிரச்சனைகளும் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. குறிப்பாக உடல் உஷ்ணம் சார்பான பிரச்சனைகள் உடல்ல எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்களும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது தவிர குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருப்பதால் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடும் போது குடும்பத்திலும் நல்ல உயர்வு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. மேலும் இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருப்பதால் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிக்கும் போது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குங்க. அதை சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக புதிய தொழில் துவங்குவது, புதிதாக பணி செய்வது, புதிய வேலைக்கு சேருவது, வேறு ஏதாவது புதிய முயற்சியில ஈடுபடுவது என அனைத்துமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமையுங்க. இதுல வேற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த மாதத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து கேது பகவானுக்கும் சூரிய பகவானையும் என்றால் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்யும் போது மிகுந்த பலன் கிடைக்குங்க. நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கிறது.